போயிட்டு நான் இப்ப வாடி வந்துறேன். உடனே வந்துறேன். கோபத்தை
தெரியாது 200 வருடம் அம்மையே 300 வருடம் வருஷம் இப்ப
அனுபவித்து ஆவி அடங்கி ஒடுங்கி குருக்கெல்லாம் உள் முளைத்து முளைத்து ஆறு மாத பிள்ளை மாதிரி இருப்பாங்களாம். ஆமா, அப்படி வாழ்ந்திருக்காங்க அந்த காலம். ஆமா, அப்ப இந்த பூமாதேவிக்கு என்ன உயிர் சுமைகளை எல்லாம் தாங்க முடியாமல் எனக்கு கொஞ்சம் நீங்க உயிர் சுமையை குறைச்சு தரணும்னு பூமாதேவி கேட்க சிவபெருமான் வல்லவரை அழைத்தார். பூலோகத்திலே சென்று அம்மையே பூ இருக்க பிஞ்சு இருக்க காய் இருக்க கனி இருக்க இருக்க கனியிலே கனிந்த கனி மட்டும் பழுத்துதரும்படி பறைவோசி அடிக்க சொன்னார். அப்படி பறைவோசை அடிக்க சொல்ல அப்பந்தான் வள்ளுவரோ ஒத்த முரசும் கையுமாக வெள்ளை யானை மீதில அமர்ந்து கொண்டு பூமிக்கு வந்தார். பறைவோசை அடிக்கணும் ஒரு தட்டு தான் தட்டினார். அதுக்குள்ள அங்க நாரத மகாமுனிவர் வந்தார். நாரத மகாமுனிவர் என்ன பார்த்தார்? சிவபெருமான் இவரை சாபத்தை தானே குடுக்க சொன்னார். கோவம் வந்தா தான் நல்ல பறைவோசை அடிப்பார் 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 என்ன சின்னஞ்சிறு பிள்ளைகளை அழைத்தார். அழைத்தார் கல்லும் கட்டியுமா எடுத்து எரிய சொன்னார். சொன்னார் சின்னஞ்சிறு பிள்ளைகளோ சொன்னதை சொல்லும் கிளிப்புள்ள மாதிரி மாறி பையன் கல்ல பிறக்கி எரிய ஆரம்பிச்சான். வள்ளுவருக்கும் அடித்த அடி ஒருக்க முடியாமல் நமக்கு இல்லைன்னு
சொல்லிட்டாரு. சொல்லிட்டாரு உமாதேவிக்காக உலகத்துல ஒரு அவதாரம் செய்தோம்னு சொல்லுதாரு. சொல்லுதாரு இந்த ஆண்டவனை சும்மா விட கூடாது. ஆமா ஆண்டவா, உங்ககிட்ட நான் செய்த பாவத்தை தீர்க்க சிறிய குழந்தை வரம் கேட்டேன். கேட்டேன் ஐயா, எனக்கு நீங்க இல்லைன்னு சொல்லிட்டீங்க. சொல்லிட்டீங்க உமாதேவிக்கு நீர் பிள்ளையா பிறந்து பிணச்சுமையை குறைக்கும்னு சொல்லுதியரே. சொல்லுதியரே உம்மை நான் சும்மா விட மாட்டேன். அப்படியா? எங்கெங்க நீர் செண்டு பிறந்தாலும் ஆமையா அங்கங்க உமக்கு துணைக்கு துணையாக உமக்கு தாயா நான் வந்து பிறப்பேன். பிறந்து நான் எப்படி பிறப்பேன் தெரியுமா? எப்படி பிள்ளையாக உலகில் பிறந்தேன். இருக்கணும் நீ எங்கே தவம் இருக்க வேண்டும் தெரியுமா? எங்க அம்மா ஆடினா